ஹாய் எவ்ரிவன், 1000 ரூபாய் உதவித்தொகையானது வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த 1000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட உள்ளது, இந்த 1000 ரூபாயை பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன தகுதிகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு, மேலும் இந்த 1000 ரூபாயை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதாவது விண்ணப்பிக்கணும் என்பது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழக அரசு அதிரடியாக பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிச்சிட்டு வராங்க. இதுபோன்று மத்திய அரசும் அதிரடியாக பல திட்டங்களை அறிவிச்சிட்டு வராங்க. மத்திய அரசின் சார்பாக உதவித்தொகை, நிவாரண தொகை, மானியம் போன்றவை வழங்கப்படுது. இது அனைத்துமே நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படுது. இப்ப மத்திய அரசு அதிரடியாக 1000 ரூபாய் உதவித்தொகை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இந்த 1000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11, 12ஆம் வகுப்புகளில் மொத்தம் இந்த 4 வருடத்திற்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் திட்டத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 1 வருடத்திற்கு 12,000, 4 வருடத்திற்கு மொத்தமாக 48,000 ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகையாக வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டமானது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஒரு திட்டம்தான். இந்த திட்டத்தின் மூலம் பயன்படக்கூடிய மாணவர்கள் அதிக பேர் வந்து இருக்காங்க. இப்ப அந்த திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ஆண்டிற்கான மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுவதற்கு கடைசி நாள் 26/9/2021 செப்டம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு மாணவர்கள்ட்ட பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, அவர்கள் இதற்கென தனியாக தேர்வு ஒன்று நடத்துவாங்க. அந்த தேர்வில் தகுதி பெறக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே மாதம் 1000 ரூபாய் அவர்கள் 4 வருடம் முடிக்கும் வரைக்கும், 9ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் 4 வருடத்திற்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வில் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும் மிகவும் எளிமையாக இருக்கும். மாணவர்களுடைய 7th ஸ்டாண்டர்ட் அளவுக்கு தான் கொஸ்டின்கள் கேட்கப்படும். அதனால அந்த தேர்வானது மாணவர்களுக்கு எளிமையாகவும் இருக்கும். இதுல தேர்ச்சி அடைறவங்களுக்கு 48,000 ரூபாய் இந்த 4 வருடத்துல வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இந்த ஊக்கத்தொகையானது மாணவர்களுக்கும் பெரிய உதவியா இருக்கும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் இணையதளத்தையும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களுக்கு இந்த தகவலை ஷேர் செய்யுங்கள். இதன் மூலம் மாணவர்கள் வந்து எளிதில் 1000 ரூபாய் மாதம் வந்து கிடைக்கும் உதவித்தொகையாக. இந்த தகவலானது மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான தகவல். எனவே இதை கட்டாயம் நீங்க வந்து ஷேர் செய்யுங்க, மற்றவர்களுக்கு இந்த தகவலை தெரிவியுங்க, அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.